2015 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் எம்பி, எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் எம்பி, எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 50 கோடி லஞ்சம் அம்பலமானது எப்படி என்பது குறித்தும் தற்பொழுது கேள்விகள் எழத் தொடங்கியிருக்கின்றன. வழக்கு விசாரணையின் போது நிலம் வாங்கியது தொடர்பாக வருமான வரித்துறையில் தான் அளித்த வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த 2018 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதிமுக ஆட்சியில் 50 கோடி லஞ்சம் அம்பலமானது எப்படி எனவும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எஞ்சிய 120 கோடி ரொக்கமாக நிலத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது. நிலம் வாங்குவது முதல் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி பெறுதல் வரை லஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் வெளியாகியிருக்கிறது. லஞ்சம் கொடுத்த உதயகுமார் மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட KLB உள்ளிட்ட அவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் லஞ்சம் கொடுத்த கட்டுமான நிறுவனங்களில் சோதனையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் எம்பி, எம்எல்ஏக்களுக்கு கட்டுமான நிறுவன அதிபர் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சென்னை பெரம்பூர் பின்னி மில்லுக்கு சொந்தமான நிலத்தை வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டத்துக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 2015 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் பின்னி மில்லுக்கு சொந்தமான நிலம் கைமாறியதில் முறைகேடு நடந்ததாக கடந்த 2017 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணையின் போது நிலம் வாங்கியது தொடர்பாக வருமான வரித்துறையில் தான் அளித்த வாக்குமூலத்தை உதயகுமார் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த 2018 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 5 இடத்தில் அதிரடியாக இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட், KLP ப்ராஜெக்ட் ஆகிய நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் தான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2015 2017 வரை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கட்டுமான திட்டத்தின் போது அதை எக்ஸிகியூஷன், அதை நிறைவேற்றுவதற்காக இந்த கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அரசு அதிகாரிகளுக்கும் MP இருந்து MLA இருந்து அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததான ஒரு தகவல் என்பது ஒரு நீதிமன்ற வழக்கின் மூலம் வெளியாகிறது. குறிப்பாக வருமான வரித்துறை சோதனை என்பது இந்த கட்டுமான நிறுவனம் தொடர்பான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட போது அவர்கள் கொடுத்த ஒரு உறுதி பத்திரத்தின் அடிப்படையில் சுமார் 50 கோடி ரூபாய்க்கான செலவு எப்படி செய்தீர்கள் என்று வருமான வரித்துறையிடம் தெரிவிக்கப்பட்ட போது இந்த தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வரும் பொழுது இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை என்பது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. அந்த அடிப்படையில் 2019 ஒரு முதற்கட்ட விசாரணையை, பிரிலிமினரி என்கொயரியை லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு ஆவணங்களை திரட்டி பல்வேறு வழக்குகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் சுமார் 4 மாத கால அளவிற்கு தீவிரமான விசாரணை நடத்தி முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் என்ற நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் உதயகுமார், அது மட்டுமல்லாது சுனில் கட்பாலியா, அவர் KLP ப்ராஜெக்டின் இயக்குநராக இருக்கிறார். அதே போன்று KLP ப்ராஜெக்டின் மற்றொரு இயக்குநரான மணீஷ் பர்மன் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த 50 கோடி ரூபாய் பணம் என்பது MP இருந்து அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என இவர் வருமான வரித்துறைக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் கொடுத்த பட்டியலில் 49 பேர் பட்டியல் என்பது இருக்கிறது. இந்த பட்டியலின் அடிப்படையில் தற்போது முதற்கட்டமாக இந்த கட்டுமான நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு அதற்குண்டான ஆவணங்களை திரட்டும் பணியில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு 5 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று அதில் அந்த ஆவணங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விசாரணையின் முடிவில் என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, அதில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் மற்றும் MP, MLA யார் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.